தமிழக முதல்வருடைய முயற்சியில் ஒன்றிய அரசினுடைய ஒத்துழைப்போடு முதல் கட்டமாக தமிழகத்தை சேர்ந்த 5 மாணவர்களை மீட்டு வந்து அவர்கள் பெற்றோர்களிடத்தில் ஒப்படைக்கின்ற ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு இப்பொழுது நடைபெற்றது. இதை தொடர்ந்து தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்று மாலையிலும் 12 மாணவர்கள் வருகின்ற நிலையில் உள்ளார்கள். மும்பைக்கு வந்து அவர்கள் மீண்டும் சென்னைக்கு வருகின்ற நேரத்தில் மீண்டும் அந்த பெற்றோர்களுடத்தில் அவர்கள் மாணவர்களை பாதுகாப்போடு ஒப்படைப்போம். இந்த மாணவர்கள் தங்கள் பகுதிக்கு செல்லுகின்ற முழு வழித்தடங்களையும் அதை ஏற்படுத்தி தமிழக அரசு செய்யும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து மாண்புமிகு முதலமைச்சர் சார்பாக இந்த மாணவர்களையும் அந்த பெற்றோர்களையும் நாங்கள் வரவேற்றோம். இல்லை, இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் சார்பாக தான் நான் வந்து துறை அமைச்சர் என்ற முறையில் வரவேற்றிருக்கிறேன். இது தொடர் நிகழ்வாக இருக்கிற காரணத்தினால இன்றைக்கி மாலைக்கும் வர வேண்டிய மாணவர்கள் இருக்காங்க. ஆமாம், சீம் பார்க்குற சூழ்நிலைகள் ஏற்பட்டால் அவரிடத்தில் அழைத்து சென்று காண்பிப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தை சேர்ந்த 5000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அங்கே படிப்பதற்காக சென்றுள்ளார்கள். அவர்களில் 1800 மாணவர்களுடைய பதிவேடு இன்றைய நிலவரம் பிறகுதான் பதிவு செய்யப்பட்டது. எங்கள் துறை சார்பாக 3500 பேருக்கு இமெயில் அந்த செய்திகள் பதிவு செய்யப்பட்டது. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு பல்கலைக்கழகமாக அவர்களை அந்த மாணவர்களை அழைத்து வருகின்ற பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதை தமிழக அரசும் ஒன்றிய அரசும் அது முனைப்போடு செயல்படுகிறது என்பது முதல் கட்ட மாணவர்களாக இப்போ வந்து இருக்கிற மாணவர்களை தமிழக அரசு சார்பாக, முதலமைச்சர் சார்பாக, எங்கள் துறை சார்பாக அவர்களை வரவேற்றோம். இல்லை, எல்லா மற்ற மாணவர்களை அழைத்து வருவதற்கு உண்டான அனைத்து முயற்சிகளும் நடந்து கொண்டே இருக்கிறது. மாணவர்களோடு தொடர்பு கொண்டு இருக்கிறோம். அந்த மாணவர்களை பாதுகாப்போடு அழைத்து வருகின்ற அனைத்து பணிகளும் நடந்து கொண்டே இருக்கிறது. முகக்கவசம் கட்டாயம், கைகளை அடிக்கடி சோப்பால் கழுவவும், 6 அடி இடைவெளி அவசியம், கூட்டங்களை தவிர்க்கவும், உங்கள் வீடு அலுவலகங்களை காற்றோட்டமாக வைக்கவும், 15 வயது மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி கட்டாயம், கொரோனாவை வெல்வோம்.